ஒரு காட்டில் சோமிங்கிற ஒரு காகம் இருந்திருக்கு. அந்த காகத்துக்கு நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு தீய குணமும் இருந்திருக்கு. அது என்னன்னா, அந்த காகம் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை செய்வதாக வாக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த வாக்கை செய்ய தவறிடும். இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் மினுக்குருவி சோமி காகத்துக்கிட்ட வேலை ஒன்று கேட்டிருக்கு. சோமி காகமும் ஒரு 2 வாரம் பொறு, நான் உனக்கு ஒரு வேலையை போட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாரு மினு, கண்டிப்பாக உனக்கு வேலை போட்டுத்தரேன், 2 வாரம் கழிச்சு வா, நான் ஏதாவது ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உனக்கு இங்கே எல்லா வசதிகளும் இருக்கும். சரிங்க, கண்டிப்பாக 2 வாரம் கழிச்சியே வரேன், இப்படி சொன்ன மினுக்குருவி அங்கேருந்து போயிடுச்சு. ஆனால் சோமி காகம் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை, அது சுத்தமாக அந்த விஷயத்த மறந்தே போயிடுச்சு. ஆனால் மினுக்குருவி அதையே நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டது. இன்னும் 2 வாரத்தில் நம்ம புது வேலையில் ஜாயின் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அந்த வேலை கிடைச்சதுன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி மினுக்குருவி யோசிச்சுட்டே இருந்திருக்கு. 2 வாரத்துக்கு அப்புறம் மினுக்குருவி சோமி காகத்துக்கிட்ட போயிருக்கு. என்ன மினு இங்கே வந்திருக்க, என்னாச்சு? நீங்கள் தானே சொன்னீங்க 2 வாரத்துக்கு அப்புறம் வேலை இருக்குது, நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு செஞ்சு தரேன், இங்கே எல்லா வசதிகளும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உடனே சோமி காகமும், ஐயோ மினு, நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன், ஆனால் இப்போதைக்கு இங்கே வேலையே இல்லை, ஆனால் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடு, நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். உடனே மினுக்குருவி, சரி விடுங்க, இந்த வேலையை நினச்சி நான் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன், இந்த வேலையை வச்சு தான் சில தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படி இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மினு, என்னை மன்னிச்சிடு, கண்டிப்பாக இனி நான் வேலை இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன், இப்படி சோமிக்காகவும் கேட்டிருக்கு. நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வாக்கு நம்மளுக்கு வேணால் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது கேட்குறவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அதனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.